இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னக்கா இந்த பாண்டியன் ஸ்டோர் எடுத்தாங்கல்ல, அதனால லேட்டாக உள்ள வந்து எடுக்கலாமா? அக்கா வந்து உள்ள வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க, இது திறக்கிறாங்க, நம்ம போய் அதையும் எடுத்து காட்டிடுவோம். இந்த பாருங்க பாண்டியன் ஸ்டோர் இருக்கு ஸ்டிக்கரு. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற குன்றக்குடி அப்படிங்கிற ஒரு அருமையான முருகன் கோவில் உள்ள திருத்தலத்தில் இருக்கிறோம். நம்ம அதிகமாக சினிமா சார்ந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த வகையில் இப்போ கொஞ்சம் மாடுலஸ்னா அப்படியே லைட்டாக மாற்றி சீரியல் பக்கம் வந்து வந்திருக்குது. சீரியல்லாம் முழுக்க முழுக்க இனிமேல் சீரியல்லாம் போகிறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவது ஓரளவுக்கு பரவாயில்ல. அதாவது ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அந்த படம் முழுக்க ஒரு 2 மணி நேரம்னா 2 மணி நேரம் பிரச்சனை பண்ணி கிளைமேக்ஸில் ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் சீரியல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 365 நாளும் பிரச்சனை பிரச்சனைனே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த சீரியலை பார்த்துட்டு நிஜ வாழ்க்கையிலையும் அதே மாதிரியே சண்டை விடுறாங்க. மாமியால் மருமகளை எப்படி கெடுக்கலாம், இந்த மருமக மாமியால் எப்படி கெடுக்கலாம், அதே மாதிரி நாத்து நாவை எப்படி கெடுக்கலாம், இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து பிரச்சனையாகவே ஓட்டிக்கிட்டே கிடக்காங்க. அதனால முழுக்க முழுக்க அப்படிலாம் நம்ம போயிட மாட்டோம். ஆனால் அப்படி இருக்கிற சீரியல் மத்தியில் நல்ல ஒரு அருமையான ஒரு சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர். முன்னாடி தான் 90 கிட்ஸுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் பிடிச்ச சீரியல் பார்த்தீங்கன்னா மெட்டி ஒலி. அந்த மெட்டி ஒலிக்கு இணையாக வந்து அந்த பாண்டியன் ஸ்டோரை வந்து மக்களால் பார்க்கப்பட்டுச்சு. நல்ல ஒரு மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அந்த பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுக்கு இணங்க ஒரு நல்ல ஒரு கடை இருக்கும் பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோருங்கிற கடை. அந்த கடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, அன்னை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். இதுதான் அந்த பாண்டியன் ஸ்டோரில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். இதுக்கு வெளியில் கூட அந்த ரெண்டு பசங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பேர் என்னது? மூர்த்தியும். நம்ம எங்கெங்க சீரியல்லாம் பார்க்குறோம், அதனால நண்பர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மூர்த்தி கதிர் அந்த ரெண்டு பேர் வந்து இந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அடிக்கடி இந்த சீன்லாம் வந்து இப்படி காட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சீனும் எடுத்த கடை அப்படின்னா இந்த கடை. அதுக்கப்புறமா வந்து ஒரு வாழ்க்கை அப்படின்னா வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும், படிப்படியாக போகணும் பார்த்தீங்களா. அதே மாதிரி இப்படி ஒரு சின்ன கடையிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக வந்து அந்த சீரியலில் வந்து காமிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ப்ரொமோஷன் ஆகி அடுத்த ஏரியாவுக்கு அடுத்த மாவட்டத்துக்கே கூட போயிருக்கலாம். அது எந்த இடம் அப்படின்னு நம்ம முடிஞ்சால் தேடி கண்டுபிடிச்சு போடுவோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னக்கா இந்த பாண்டியன் ஸ்டோர் எடுத்தாங்கல்ல, அதனால லேட்டாக உள்ளே வந்து எடுக்கலாமா? அக்கா வந்து உள்ளே வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க, இது திறக்கிறாங்க, நம்ம போய் அதையும் எடுத்து காட்டிடுவோம். ஆ, எதுக்காகனா இது வந்து பொங்கல், பொங்கல் டயத்தில் வந்தோம், மாட்டு பொங்கல் டயத்தில். அதனால் திறந்துட்டாங்க பாருங்க, ஜம்முன்னு இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இப்போ வந்து மிகச்சிறந்த நடிகை நடிகர்கள்லாம் வந்து போன இடம் இந்த பாருங்க, பாண்டியன் ஸ்டோர்ன்னு இருக்குது ஸ்டிக்கரு. இந்த கடையுடைய பேர் அன்னை டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருந்தாலும் இந்த பகுதியில் பாண்டியன் ஸ்டோர்னு யார்கிட்ட கேட்டாலும், சின்ன குழந்தைகள்கிட்ட கேட்டாலும் தெரிஞ்சிருது. அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த பாண்டியன் ஸ்டோர் கடை. நல்ல ஒரு அருமையான கடை. இந்த ஃப்ரேம் தான் அடிக்கடி காட்டியிருப்பாங்க, கரெக்டாக இந்த இதை வச்சு அவர் வந்து ஓனர் கல்லால் உட்காந்துருப்பார். அப்படியே இந்த கடையுடைய அந்த பொருளாதாரம் வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, ஒரு சாமானியமான ஒரு குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கதைக்களத்தில் அந்த பாண்டியன் ஸ்டோர் வந்து வெற்றிகரமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரே குறும்பு, கன்னடம் கொண்டு போய் சேர்ப்பாக்கலா கேள்வியை பாரு. இது மாதிரி இடத்த நம்ம இன்னைக்கு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு காரணம் ரொம்ப திருப்தியாக இருக்கு. வணக்கம். நல்லா இருக்கேன். உங்க பேர் என்ன? என் பேர் சிங்கராயர். எத்தனை வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்க? இந்த கடை நம்ம ஆரம்பிச்சு 2013ல. சரிண்ணே, எப்படி இந்த பாண்டியன் ஸ்டோர் டீம் வந்து நம்ம கூட வந்து ஜாயின் ஆகி இந்த பாண்டியன் ஸ்டோர்னு பார்த்து? அவங்க குன்றக்குடிக்கு நாடகம் எடுக்கிற இதில் லொக்கேஷன் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம கடையை பார்த்தாங்க, இது எல்லா வசதியும் இருக்கிறதுனால இந்த கடையிலே எடுக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்களும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சோம். ஷூட்டிங் எடுக்கிற நேரங்களில் உங்களுக்கு இந்த பொருள் வாங்க வர்றவங்க போகிறவங்க அப்படின்ட்டு உங்களுடைய கஸ்டமர் இருப்பாங்கல்ல, அது ஒன்றும் தடையில்லை. அவங்க ஒரு சைடு எடுப்பாங்க, நாங்கள் அந்த சைடு டோரை திறந்து அங்கிட்ட ஜாமான் கொடுப்போம். எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ டிஸ்டர்ப் இல்லை. அவங்க இந்த சைடு எடுப்பாங்க, நாங்கள் அந்த சைடு வியாபாரம் பண்ணுவோம். அந்த சீரியலில் நடித்த நடிகர்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க இல்லையா? ஆமாம். அவங்கெல்லாம் அவங்களுக்கு கூட நல்லா பழக்க வழக்கம்லாம் நல்லா க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே நல்லா நல்லா க்ளோஸாக இருப்பாங்க. இந்த முக்கியமா மளிகை கடை அப்படின்னாலே இந்த பொட்டலம் போட தெரிஞ்சிருக்கணும். அவங்க எல்லாம் பொட்டலம் போட தெரியுமா இல்லை நீங்க கட்டி கொடுப்பீங்க அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுப்பாங்களா? இல்லை, இப்போ சில இது நாங்கள் பாக்கெட் போட்டு வச்சுருப்போம், சில இது அவங்களே போட்டு கொடுக்குற மாதிரி சீனில் அவங்களே பண்ணுவாங்க. ஒரு ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படின்னா எத்தனை நாள் டிவியில் போடுவாங்களா? ஏன்னா அது உங்களுக்கு தான் தெரியும்.
இல்லைப்பா, மேக்ஸிமம் ஒரு நாள் எடுத்தாங்கனாக்கா அதை ஒரு மாதத்துலேருந்து பயன்படுத்துவேன்னு சொல்லுவாங்க. அது ஊட ஊட காட்டுறதுனால மற்ற சீன்களை காட்டிட்டு இதை ஊட கடை சீன் வரையில் கடையை காட்டுவாங்க. ஆமாம், மேக்ஸிமம் வந்தாங்கன்னா ஒரு நாள் அல்லது மூணு நாள் இறுதியெலாம் தொடர்ந்து எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்படுற நேரம் அதை இப்போ யூஸ் பண்ணுறாங்க. மூணு நாள் தொடர்ந்து எடுக்கிறாங்கன்னா தங்குறதுலாம் எங்களுக்கு தங்குறது அவங்க காரக்குடி. பட்டு மேலேயும் அவங்க ட்ரெஸ் மாற்றுறது இந்த மாதிரி இதுகளில் அவங்க மேலே பயன்படுத்திக்கிறாங்க. கடையோட கடைக்கு மேலேயே வீடு, உங்க வீடு சொந்த வீடு? சொந்த வீடு. இந்த இடம் எங்கேண்ணே இருக்குது? இந்த இடம் வந்து குன்றக்குடியில் அழகு சர்வே நகர்னு சொல்லி துலாவூருக்கு போகிற வழியில் ஆர்ச்சிக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க? ஆமாம், இப்போ இடையில கூட இப்போ ஒரு பாஞ்சு நாளைக்கு முன்னால் வந்து எடுத்தாங்க, எடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இப்போ அடிக்கடி நம்ம இந்த கடையை காட்டுறது இல்லையா? அதுக்கு அவங்க சிலது சென்னையிலே அந்த இது செட்டிங் வச்சுருக்காங்க. பட் இது ராசியான கடை, இந்த கடையை எடுத்தால் தான் அந்த இது ஏதோ சொல்கிறாங்க. அந்த ஒரு இது விஜய் டிவியில் அவங்க அழுத்தி தான் இங்கே வந்து எடுக்கிறாங்க. ஒரு சீரியல் வந்து உங்களுடைய கடையிலே எடுத்திருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? நான் ஒரு சீன் பண்ணியிருக்கேன், என் மனைவி மூணு சீன் பண்ணியிருக்காங்க. சில நேரங்களில் ஆள் இல்லைன்னா அவங்க வந்து நீங்களே வாங்கன்னு சொல்லையில் நாங்களே ஜாமான் வாங்குறது மாதிரி, அது மாதிரி என் மனைவியே மூணு ட்ரிப் அந்த சீனில் வந்திருக்காங்க. அந்த பாண்டிய ஸ்டோரில் அவங்க கூப்பிட்டு வருவாங்க, அந்த டைம் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீன் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா அப்போ அந்த நேரம் நாங்களும் பண்ணியிருக்கோம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்ற அந்த கதையே எப்படின்னா, சின்னதாக ஒரு கடை ஆரம்பித்து மளிகை கடை, அப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அப்படியே பெரிய லெவலில் வளர்ந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம கடை எப்படின்னு, நீங்கள் சின்ன வயசில் எப்படி ஆரம்பிச்சிங்க, உங்களோட உழைப்பு எப்படி இருக்கு சொல்லுங்க. இல்லை, இப்போ நாங்கள் வந்து குன்றக்குடியில் கோயில் வாசலுக்கு பக்கத்தில் ஒரு அரிசி கடை வச்சு ஆரம்பித்தோம். அதுலேருந்து அப்படியே சின்ன மளிகை கடை வச்சு அப்படியே அதுலேருந்து டெவலப் ஆகி இந்த இடத்த வாங்கி சொந்தமாக கட்டி நாங்கள் இந்த மளிகை கடையை ஆரம்பித்தோம். ஆனால் இந்த அளவுக்கு பாண்டிய ஸ்டோர் ஷூட்டிங் வர்ற அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோங்கிறது எங்களுக்கே தெரியல, வந்த பிற்பாடு தான் தெரியும். அதுக்கப்புறம் நிறையா இதுக்குன்னு விஜய் டிவியினுடைய நெட்ஒர்க் எங்கே இருக்கோ உலக அளவில் இந்த கடை போயிருக்கு. இதுக்கு பிறகு நாங்கள் இப்போ அன்னை ஷாப்பிங் சென்டர்னு மிகப்பெரிய அளவில் பண்ணியிருக்கோம். இதுக்கு எதிர்த்தாப்புலேயே கட்டியிருக்கோம். அது சண்முகநாதனுடைய அருள் தான், அந்த அளவுக்கு நாங்கள் சண்முகநாதன் எங்களுக்கு வழிவிடுறாரு. பெரிய லெவலில் இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். அடிக்கடி இந்த மக்கள் வந்து தேடி வருவாங்க பாண்டியன் ஸ்டோர் கடையாமல்? நிறைய பேர் அதாவது மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை எல்லோரும் தேடி வர்றாங்க. தேடி வந்து இங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு இந்த பாண்டியன் ஸ்டோர் எடுத்ததுக்கு பிற்பாடு இந்த கடை ரொம்ப பிரபலமாக இருக்கு. எத்தனை நாட்களுக்கு முன்னாடி பாண்டியன் ஸ்டோர் கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணுவாங்க? நான் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே இந்த கடை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி அந்த நாடகத்துக்கு முதல் அடித்தளமே அவங்க நாலு பேர் அண்ணன் தம்பியை, அவர் பாண்டியன் இறந்த பிற்பாடு இந்த கடையை தொடர்ந்து நடத்துறது மாதிரி இந்த கடையிலேருந்தே கதையை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நெருக்கி மூன்று நாலு வருஷமாக போயிட்டுருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் இந்த கடை ரொம்ப ராசியான கடை அப்படின்னு அவங்களே சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சீரியலில் வந்து நாலு பேர் அண்ணன் இருப்பாங்க, உங்கள் கூட பிறந்தானே? என் கூட பிறந்தது ரெண்டு பேர், ஒருத்தர் தான் இறந்துட்டார். பட்டு நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு ரெண்டு பையங்க, அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. பட்டு நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். கடவுள் புண்ணியத்தில் எல்லா இதுவும் பெற்று நலமாக இருக்கும். குடும்ப ஒற்றுமையாகவே 15 வருஷம் இருந்தோம், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நன்றி. ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்கள் உங்களுக்காக கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த கடையை வந்து எடுக்க விட்ட அக்காவுக்கும் நம்ம சேர்ந்த சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.